ஒரே நாடு நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வழக்கமாக இன்டர்நேஷ்னலில் என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு அது பற்றின டிஸ்கஷனில் போயிட்டுருப்போம். நாம் இதுக்கு முன்னால் நடந்த ரெண்டு மூணு டிஸ்கஷனில் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருந்தோம். அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், வேர்ல்டு ஆர்டரில் எந்த கண்ட்ரி முன்னால் இருக்காங்க, எந்த கண்ட்ரி பின்னால் இருக்காங்கன்ற அது விதமான சண்டை, அது சம்பந்தமாகவே வரக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போது 26-28 ரெண்டு நாளாக நடந்த, ஜூன் மாதம் 26-28 ரெண்டு நாளாக நடந்த இந்த G7 கண்ட்ரிஸோட மாநாடு, அந்த சப்மிட், அது சம்மந்தமாக அவங்க எதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நாம் எக்ஸாக்டாக G7 இதெல்லாம் நடந்தது, இதெல்லாம் அவங்க ஃபைல் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பேசாமல், என்ன காரணங்கள், என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பற்றி பேச வேண்டியிருக்கு. இப்போது ஆக்சுவலி என்ன நடந்தது, உக்ரைனோட போர் நடந்துகிட்ருக்க இந்த சமயத்தில் G7 கண்ட்ரிஸ், முதல்ல G7 கண்ட்ரிஸ்னால் யார், அவங்க இண்டஸ்ட்ரியலாக வளர்ந்த நாடுகள் எல்லாமே G7 கண்ட்ரிஸ் தான் சொல்லுவாங்க. லைக் ஜெர்மனி, கனடா, யூஎஸ்ஏ, பிரிட்டன், இவங்க எல்லாருமே G7 வரக்கூடியவங்க தான். அது இல்லாமல் யூரோப்பியன் யூனியன் ஒரு பார்ட்டாக இருக்கும் அதில். அதே போல் வந்து நாம் என்னென்னா இந்தியாவும் இந்தோனேசியாவும் இன்வைட்டடாக உள்ளே போயிருந்தோம். அதே போல் அர்ஜென்டினா, செனகல், செனகலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸோட ரெப்ரசன்டேஷன் செனகல் வந்திருந்துச்சு, சவுத் ஆஃப்ரிக்கா இருந்தாங்க, இவங்க எல்லாமே இன்வைட்டடாக உள்ளே வந்திருந்தாங்க. என்ன டிஸ்கஷன் நடந்தது, எப்படிப்பட்ட டிஸ்கஷன் போச்சு இந்த முறை அப்படின்றது தான் இப்போது பெரிய குவெஸ்டனாக இருக்குது. ஆக்சுவலி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த முறை நம்மளோட ஒட்டுமொத்த திங்கிங்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டு விதமாக தான் பிரிச்சுக்கிட்டாங்க. ஒன்று, உக்ரைனில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நேட்டோ கண்ட்ரியில் சேரணும்னு கேட்டது, சேரக்கூடாதுன்னு ரஷ்யா பிரச்சனை பண்ணது, அதுக்கப்புறம் நடந்த போர், அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஃபுட் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம், அவங்களுக்கு ஃபுட், ஏன்னா ரஷ்யாவிலேருந்தும் யுக்ரைன்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே கட் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃபண்டிங் வந்து G7 கண்ட்ரிஸ் கொடுக்கலாம், எங்கேருந்து வரும் ஃபுட் கிரைன், இது சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நடந்தது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது நடந்தது. அதே போல் யுக்ரைனை கண்டம் பண்ணன ரஷ்யாவை கண்டம் பண்ண அதே டைம் யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து முழு சப்போர்ட் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி G7 கண்ட்ரிஸில் முடிவு பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தம் வழக்கமாக நடக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சு, கிளைமேட்டுக்காக நாம் என்ன பண்ண போகிறோம், கார்பன் கிரெடிட்டில் எந்த அளவுக்கு நம்ம கார்பன் கண்டெய்ன்மெண்ட் கொடுக்க போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேசுனாங்க. இது ஒட்டுமொத்தமாக பேசுனதில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இவங்க எங்கே போயிருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இட் இஸ் அ இப்போது யூனிபோலாரில் இருந்து மல்டிபோலாராக மாறின பின்னால் எப்படி இது பைஃபர்கெட் ஆகிருக்கு, அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், டெமோக்ரட்டிக் கண்ட்ரீஸு, டெமோக்ரஸி இல்லாத இருக்கக்கூடிய ரஷ்யா, சைனா, இது ரெண்டுக்கும் எதிராக எப்படி வேலை பார்க்க வேண்டி இருக்குது, எப்படி அதிலிருந்து ரெஸ்கியூ பண்ணுறது, வேர்ல்டு ஆர்டர் இப்போ மாறி இருக்குது அப்படின்ற கவலையை தெரிவிச்சிருந்தாங்க எல்லாருமே. அதில் எதுக்காக சைனாவையும் ரஷ்யாவையும் மட்டுமே இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது நாம் இன்னும் பின்னால் போகணும், கிட்டத்தட்ட 1500களில் இருந்த சில்க் ரூட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், சில்க் ப்ரொடக்ஷன் பண்ணி வந்து அப்போது வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய, அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸு, இந்தியா, இது எல்லாமே போர் அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைஸ்ட் கண்ட்ரியாக இல்லாத காலகட்டங்களில், 1500களில் சைனாவிலிருந்து எல்லா ஏரியாவில், அதாவது யூரோப் வரைக்கும் அவங்க வந்து அந்த ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எனர்ஜிக்கு தேவையான நிலக்கரி உள்ளிட்ட சப்ளைஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து அந்த காலகட்டங்களோட அமெரிக்காவோட எமர்ஜென்ஸு, ரஷ்யாவோட எமர்ஜென்ஸு, நம்ம அதே போல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து, கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து ஆயில் வெல்த்து வந்த பின்னால் அவங்க நிறையா சப்ளை பண்ண ஆரம்பித்த பின்னால் உலகளவில் அவங்களோட அந்த ஒரு சப்ளை குறைஞ்சிது, சைனாவோட சப்ளை குறைஞ்சிது, அவங்களோட டாமினேஷன் கொஞ்சம் குறைஞ்சிது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், பெல்ட் அண்ட் நியூ சில்க் ரோடு அப்படின்ற விஷயத்தை அவங்க கையில் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உலகம் முழுக்க அவங்க கொடுத்துருக்காங்க சைனா. இது என்ன மாதிரியான இம்பேக்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இவங்க ஏற்கனவே வந்து இந்திய பெருங்கடலில் அவங்களோட டாமினேஷன் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம சைனா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் ஆஃப் பியல்ஸ்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஹம்பன்தொட்டா போர்ட்லேருந்து ஆரம்பித்து மியான்மரில் ஆரம்பித்து ஈரான், ஈராக்கில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணாங்க. அதை வந்து இந்தியா வந்து டிப்ளமேட்டிக்கலி அதை கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஸ்ரீலங்காவில் இவங்க இன்வெஸ்ட் பண்ண, ஸ்ரீலங்காவில் இன்வெஸ்ட் பண்ண மணி, அதுக்கப்புறம் இது ஸ்ரீலங்காவோட அல்மோஸ்ட் டிஸ்இன்டகிரேஷன், எக்கனாமிக் ரெசஷன் சொல்லிக்கலாம், எக்கனாமிக் ரெசஷனோட அந்த கண்ட்ரி அந்த லெவலில் நின்ன பின்னால் இப்போது இவங்க நியூ சில்க் ரூட் அப்படின்ற ஒரு விஷயங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்திய பெருங்கடல் மொத்தத்துக்கும் அவங்க கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதே போல் ரோடு வழியாகவும், அதாவது பை ரோடு, நீங்கள் ட்ரெயினாக இருக்கலாம் அல்லது வந்து பை ரோடாக இருக்கலாம், அதையும் கனெக்ட் பண்ண, ரெண்டு பக்கம் கனெக்ட் பண்ணி எல்லா இடங்களுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இதன் மூலமாக நிலக்கரி உள்ளிட்ட
ரேர் எர்த் மினரல்ஸ் உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும், ரேர் எர்த் மினரல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இந்த இடத்துல பேசுனா, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தாமிரமும் ரேர் எர்த் மினரலில் தான் வருது. அதில் மேக்ஸிமம் ரிசர்ச் வச்சுருக்கக்கூடிய ஒரே கண்ட்ரி வந்து சைனா தான். அவங்க எல்லா இடத்துக்கும் கொடுக்கக்கூடியது வந்து அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்தில் வந்து பிரச்சனை வரும்போது அதுக்கு என்ன இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது அது அந்த விஷயம் வந்தது தான். அதே போ இப்போது அதை என்ன பண்ணுறாங்கன்னா, தெளிவாக எல்லா கண்ட்ரிக்கும் சப்ளை பண்ணுறதுக்கு, அதுக்கு அந்த போர்ட்டு ரோடு இதெல்லாம் போடுறதுக்காக தே ஆர் ஃபண்டிங் இட். இப்போ ரீசெண்டாக இட்டாலி வந்து அதில் ஜாயின் பண்ணாங்க அந்த நியூ சில்க் ரோட்டில். இதுதான் வந்து மேஜர் கன்டென்ஷனாக இருந்தது G7 கண்ட்ரீஸில் என்ன பொறுத்த வரைக்கும். நாம் அப்படி தான் பார்க்க முடியாது அந்த விஷயத்தை. இது தவிர G7 கண்ட்ரீஸில் வந்து இந்தியாவோட இன்வால்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்தியா வந்து G20 ப்ரெசண்ட் ஹெட்டும் ஃப்யூச்சரில் வரக்கூடிய சேர்மனும் தான், அவர் ரெண்டு பேர் தான் வந்தாங்க. ப்ரெசண்ட் வந்து இந்தோனேஷியா நவம்பர் மாதம் நடக்க போகக்கூடிய அந்த G20 மீட்டில் வந்து இதை பற்றி எக்கனாமிக் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் சிஸ்டம், இன்டர்நேஷனல் ஹுமானிடேரியன், இன்டர்நேஷனலாக இருக்கக்கூடிய ஃபுட் செக்யூரிட்டி, எனர்ஜி செக்யூரிட்டி பற்றி தான் எல்லா இடத்துலையும் பேசுகிறோம் நாம். ஆனால் எந்த காலகட்டங்களில் எதை பற்றி பேசணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. G20 நவம்பரில் நடக்கக்கூடியது இந்தோனேஷியா சேர் பண்ணுது, அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது வந்து இந்தியா சேர் பண்ணுது. ஸோ இந்த முறையில் தான் ரெண்டு பேருமே உள்ளே போனது. இன்றைக்கி இந்தோனேஷியாவும் இந்தியாவும் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்திகளாக இருக்கிறதுனாலையும், அர்ஜென்டினா அதே போல் காமன்வெல்த்தோட ஹெட்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஓரளவுக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறதுனால, அவங்களும் சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க எல்லாருமே எல்லா கண்ட்ரி உள்ளே வந்து பேசின டிஸ்கஷன் எல்லாமே வந்து நியூ சில்க் ரூட்டை பற்றியும் அந்த பெல்ட் ரோடை பற்றியும் தான் இருந்தது. இது எந்த அளவுக்கு இது இம்பேக்டை உருவாக்க போகுது, இம்பேக்டை உருவாக்குறது அப்படின்னா என்ன, இந்த சாங்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, ரஷ்யாவுக்கு கொடுத்த சாங்ஷன் வந்து போதுமா, இன்னும் நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பேசினதே. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க சாங்ஷன் கொடுத்த பின்னால் அங்கேருந்து நம்மளோட இம்போர்ட் ஆஃப் ஆயில் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம அந்த விஷயத்தில் வெளிநடப்பு கூட செஞ்சோம். அதே போல் தான் இந்தோனேஷியாவும், இந்தோனேஷியாவும் தேர் அவே ஃப்ரம் இந்த இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வெளியில் தான் நிற்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்து அந்த இந்தியா இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்குது. ஈக்குவலி வித் உக்ரைன்லேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம், நம்ம ரஷ்யாவிலேருந்து என்ன எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து யூஎஸில் வாங்குற மாதிரியே இந்தோனேஷியாவிலையும் அந்த ரிசர்வ் இருக்கிறதுனால அவங்களோடையும் சேர்ந்து பேசப்பட்ட விஷயங்கள். இது எல்லாமே வந்து ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க இந்த டயத்தை சரியாக யூஸ் பண்ணி அந்த G7 கண்ட்ரிஸ் வந்து, அதாவது இண்டஸ்ட்ரியலி வளர்ந்த நாடுகள் அவங்க தான் G7 கண்ட்ரிஸு. ஒன்ஸ் அகெயின் இந்தியா ப்ரூவன் இட்ஸ் சுப்ரீமசி. பல இடங்களில் அந்த நியூ சில்க் ரோடை வந்து எப்படி கட் பண்ணணுன்றதும் இந்தியன் டிப்ளமேசி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே நீங்கள் இட்டாலியோட அக்ரிமெண்ட் இருக்கலாம், ஜெர்மனியோட இருக்கலாம், யாரோட வேணாலும் அக்ரிமெண்ட் இருக்கலாம், ஆனால் அந்த விஷயத்தில் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நாம் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்மளோட டிப்ளமேசி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. இதை பற்றி இன்னும் விரிவாக பேசுவோம். வணக்கம்.